நான் சொல்ற அந்த இடத்துல கொழும்புல இருந்து போலீசார் விசாரணை மேற்கொள்கிறார்கள். புலனாய்வு பிரிவினர் பல கோணங்களில் விசாரணை நடத்துகிறார்கள். நீதிமன்றத்துக்கு வழக்கு சென்று மினிஸ்டர் நோட் அட் ஹோம் 12:30 ஒரு மணிக்கு நீங்கள் வாழைத்தினையில் பெட்ரோல் அடித்து வாழைத்தினையை கடந்து விட்டீர்கள். நான் கொழும்பு போகும் வரை 315 கிலோமீட்டர் வரை எடுக்க முடியும். ரெண்டு, COVID-19 செக் பாயிண்ட்கள் இருக்கு, அந்த செக் பாயிண்ட்களில் நீங்கள் செக் பண்ண முடியும். மூன்று, கடந்த தேர்தலிலே போட்டி விட்டு தோல்வி அடைந்த ஒருவர் இத்தனை ஊடகங்களுக்கு முன்னால் பகிரங்கமாக சவால் விடுகிறேன். அப்படி நிரூபிக்காவிட்டால் பகிரங்க சவாலுக்கு சதாசிவம் வியாழேந்திரன் தயார். உண்மையிலே நாட்டில் எங்களுடைய அரசாங்க அதிபரும் எங்களுடைய பிரதேச செயலாளர்கள் கூறியது போல இந்த மட்டக்களப்பு மண்ணிலே பல அபிவிருத்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல விமர்சனங்கள் இருக்கிறது, விஷமத்தனங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி பல வேலை திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை தனிப்பட்ட ரீதியாக உங்களுடைய குடும்பங்களுக்கான உதவிகள் கிடைப்பது என்பது சிலருக்கு கிடைத்திருக்கலாம், சிலருக்கு கிடைக்க தாமதிக்கலாம். ஆனால் மாவட்டத்துக்குரிய பொதுவான பல்வேறு வேலை திட்டங்கள் சிறப்பாக முன்னெடுக்கப்படுகிறது. இவ்வளவு தெரியும், இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பகுதிதான் காத்தாங்குடி ஓட்டமாடியர் ஆகும், சகோதர சமூகமான முஸ்லிம் மக்கள் சரிந்து வாழ்கிற பகுதி. எப்படி இருக்கிறது? நாங்கள் தேர்தல் காலத்தில் பேசினோம், அப்படி பாருங்கள் அது எவ்வாறு இருக்கிறது. சவுதி மாறி இருக்கிறது, கட்டார் மாறி இருக்கிறது, துபாய் மாறி இருக்கிறது. எங்களுடைய தமிழ் பகுதியில் எந்த அபிவிருத்திகளும் இல்லை என்றெல்லாம் பேசும். உங்களுக்கு தெரியும், ஏனென்றால் நீண்ட காலமாக ஆளும் தரப்பில் இந்த மட்டக்களப்பு மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் அல்லது அரசுக்கு ஆதரவு வழங்குகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பது எங்களுக்கு கிடைக்காமல் இருந்தது. இந்த சூழலில் இந்த கிழக்கு மாகாணத்தில் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அரசியல்வாதிகள் அவர்கள் அரசாங்கத்திலே எந்த அரசாங்கம் வந்தாலும் மாறி மாறி அவர்கள் அந்த அரசாங்கத்தோடு இணைந்து கொண்டு பல அபிவிருத்திகளை அவர்கள் பகுதிகளில் செய்தபடினால் அவை செழிப்பாக இருக்கின்றன. அதைத்தான் என்னுடைய அரசாங்க அதிபரும் சுட்டிக்காட்டியிருந்தார். இப்பொழுது ஆளுங்கட்சி சார்பாக நாங்கள் 2 பேர் இருக்கின்றோம். ஆளுங்கட்சி கூடாக ஒதுக்கப்படுகின்ற கொண்டு வரப்படுகின்ற திட்டங்களை மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு கடமை இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட எங்களுக்கு இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், 3 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரும் 2 முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் வருவது வழக்கம். அவர்கள் 2 பேரும் அமைச்சர்களாக இருப்பார்கள். நான் நினைக்கின்றேன், எப்போது ஒரு 10-15 வருஷம் முதல் நினைக்கின்றேன், 4 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற மாவட்டத்தில் வந்தவர்கள். அதற்கு பிறகு முறை 4 பேர் வந்திருக்கிறார்கள். ஆனால் ஆளும் தரப்பிலே ஒருவரை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் எங்கள் சார்ந்தவர்கள் கடந்த தேர்தலில் எங்களுக்கு வேலை செய்தார்கள். இந்த பகுதியிலே, இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே, எங்களுடைய வந்தாரமுலையிலே, மாவடியோம்பிலே, சித்தாண்டிலே, பலாச்சோலையிலே, கழுவங்கணியிலே, மயிலவெட்டுவார், இவ்வாறு எல்லா இடங்களிலும் ஆண்கள் பெண்கள் பலர் தங்களை அர்ப்பணித்து வேலை செய்தார். அந்த அர்ப்பணிப்பின் விளைவாக கடவுளின் அருளால் ஒரு ராஜாங்க அமைச்சு நாங்கள் பெற்றிருக்கிறோம். நான் முஸ்லீம் அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறேன். தேர்தல் காலத்திலே, அந்த தேர்தல் காலத்திலே அவர்கள் அவருடைய பிரச்சாரங்கள் வாக்குவாதங்கள் பயங்கரமாக இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் கீரியும் பாம்பு மாதிரி அவர் அடிபடுவார்கள். தேர்தல் முடிந்த பிற்பாடு அந்த 5 வருஷமும் பார்த்தீங்கன்னா கைகோர்த்து வேலை செய்வார்கள். அவருடைய சமூகத்துக்காக தான், இந்த சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக, தங்களோட சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் எல்லாரும் ஒன்றாக பண்ணிப்பார்கள். ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இல்லை, எல்லாம் ஒன்று நினைப்பாங்க. அங்கிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பு. அண்மையிலே இந்த வீட்டுக்கு முன்னால், இந்த வீட்டுக்கு முன்னால் கடந்த 21ஆம் தேதி ஒரு சம்பவம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாம் அறிஞ்சிருக்கீங்க. போலீஸ் கான்ஸ்டபிள் அவர்களுக்கும் ஒரு வீட்டில் போய் வந்த அந்த தம்பிக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. அதிலே அவர் படுகாயமடைந்து உண்மையிலே அவர் மரணமடைந்தார். நாங்கள் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தோம். நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கணும். ஆனால் அந்த சம்பவம் நடந்த பொழுது நான், எனக்கு தொலைபேசி வரும் பொழுது நான் கம்பகா மாவட்டத்தை
தாண்டி ஹைவே, அதாவது ஏர்போர்ட்டுக்கு நெருங்கி விட்டேன் வாகனம். அப்பொழுது எங்களுடைய பிரதேச செயலாளர், நான் நினைக்கிறேன் இடையில போக்கில் ஒரு தொலைபேசி எடுத்து கேச்சா, நான் சொல்லி இந்த இடத்தெல்லாம் போறேன் சொல்லி. ஆகவே நான் சம்பவத்தை அறிந்த உடனே ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து உடனடிக்கு நடவடிக்கை எடுங்கள் என்று கூறி அந்த வேலை செய்து என்னுடைய மாணவர்கள் இங்கே நிறைய பேர் இருந்தாங்க. 21 வருஷம் இப்பொழுது நான் படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன். 21 வருஷம் நான் கற்பித்துக் கொண்டிருக்கேன். 17,000 மாணவர்களுக்கு நான் படிப்பித்திருக்கிறேன். 1,000,000 பட்டதாரிகள் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் அப்படியானவர்கள். ஒருவரும் கூட நாங்கள் பிரம்படுத்து கூட அடித்ததில்லை. இந்த கைகளால் ஒரு கோழியை கூட நான் விட்டியது. ஒரு சம்பவம் நடந்தது என்றால், ஒரு 3 தினங்களுக்கு முன்பு, ஏனென்றால் நான் சொல்லுகிறேன், குறிப்பாக சில இணையதளங்கள், சில முகப்புத்தக ஊடகங்கள், சோசியல் மீடியாஸ், நீங்கள் அறிந்ததை எழுதுகிறீர்கள், அறிந்து கொண்டு எழுதுவதில்லை. நீங்கள் புரிந்ததை எழுதுகிறீர்கள், புரிந்து கொண்டு எழுதுவதில்லை. அவே ஒரு, நான் நாகரிகத்துக்காக பேச சொல்ல விரும்பவில்லை. நாகரிகம் கருதி ஒரு பொறுப்பு வாய்ந்த உத்தியோகத்தில் உள்ள ஒருவர், அவருடைய முகப்புத்தகத்திலே பல விஷயங்களை சுட்டிக்காட்டும், ஒன்றை மட்டும் உங்களை சுட்டிக்காட்டுவேன். போட்டிருந்தால், வியாழேந்திரன் ராஜாங்க அமைச்சர் அந்த சம்பவம் நடந்த பொழுது வீட்டிலிருந்து 5:59 போனார் என்று 2 படத்தையும் போட்டு முகப்புத்தகத்தில் பதிவு செய்திருந்தார். நான் அதை பார்த்துவிட்டு என்னுடைய ஊடக செயலாளர்கள் அனுப்பியிருந்தார் இப்படி என்று நான் சொன்னேன். சிசிடிவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வாகன இலக்கம் தெரியவில்லை, ஒரு வெள்ளை நிற வாகனம். நான் சொன்னேன், இந்த இடத்தை கண்டுபிடிங்கள், கண்டுபிடித்தால் பிள்ளையாரடி, பிள்ளையாரடி அந்த கோயில் ஒன்று உங்களுக்கு தெரியும், அந்த கோயிலில் இருக்கிற சிசிடிவியில் இது எடுக்கப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் நாங்கள் அந்த கோயிலுக்கு சென்று சொன்னோம், நம்பர் பிளேட் தெரியுதில்ல. நான் சொல்கிறேன் அந்த இடத்த கொழும்புல, ஆனால் நீங்கள் அதுக்கு பிறகுதான் நான் போனேன். நீங்கள் அந்த முழு வீடியோ போலீஸுக்கு கொடுங்க. ஏண்டா, போலீஸார் விசாரணை மேற்கொள்கிறார்கள், புலனாய்வு பிரிவினர் பல கோணங்களில் விசாரணை நடத்துகிறார்கள், நீதிமன்றத்துக்கு வழக்கு சென்று அவர்களுக்கு உதவியாக இருக்கும், நீங்கள் அதில் சரியான வீடியோவை கொடுங்க. அவர்களுக்கு நேற்று என்னுடைய செயலாளர் போலீஸிலே முறைப்பாடு பண்ணியிருக்கிறார். நான் எனது வீட்டிலிருந்து புறப்பட்டு உடனடியாக போலீஸ் ஊடக பேச்சில் அப்பொழுது சொல்லியிருந்தார், மினிஸ்டர் நாட் அட் ஹோம், மினிஸ்டர் வீட்டில் இல்லை. நேற்று ஒரு போலீஸ் அத்தியட்சர் சொன்னார், நீங்கள் சரியாக சொன்னார், 12:45 நீங்கள் வாழைத்தினையில் பெட்ரோல் அடித்து வாழைத்தினையை கடந்து விட்டீர்கள். நான் சொன்னேன், நான் கொழும்பு போகும் வரை 315 கிலோமீட்டர் வரை 10,000,000 சிசிடிவி கேமரா இருக்கு, முழுவதையும் செக் பண்ணுங்க, இந்த வாகனம் கடந்ததா இல்லையா. ஒன்று. ரெண்டாவது, நான் தொலைபேசி பேசி கொண்டு போகும்பொழுது அந்த டயலாக் கவரேஜ் எந்த இடத்துல போறது, கவரேஜ் காட்ட முடியும், டயலாக் நிறுவனத்தில் எடுக்க முடியும். 2, COVID-19 செக் பாயிண்ட்கள் இருக்கு, அந்த செக் பாயிண்ட்களில் நீங்கள் செக் பண்ண முடியும். 3, அவர்கள் புனானையில் கேட்டு விட்டார்கள், அப்படி சொல்லியிருக்கார்கள், மினிஸ்டர் முன்னுக்கு இருந்து போகிறார்கள். சரி, 3, இவ்வளவுத்தை நீங்கள் ஆதாரம் எடுத்து பார்க்க முடியும். ஹைவேயில் நாங்கள் காசு கொடுத்து ஹைவேயில் எங்களை வாகனம் எங்களை டிரைவர் பட்டிச்சிட்டு செலுத்தினதுக்கு அங்கே நீங்கள் செக் பண்ண முடியும். ஆகவே நான் அவருக்கு சொன்னேன், அந்த ஆலய நிர்வாகத்துக்கு எதிராக நாங்கள் இப்போ போலீஸை முறைப்பட உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்று 6:00 என்றால், இப்படி அம்மா எனக்கு சின்ன வயசு சொல்ற விஷயம் என்று, பொய் எப்போதும் உண்மை ஆகாது, உண்மை பொய் ஆகாது, இதான் உண்மை, அதான் யதார்த்தம். இன்று 6:00 அவர்கள் கொடுக்க வேண்டும், அதனுடைய வேறொரு வாகனம் சென்ற நேரம் அதை மறைத்து அதை முகப்புத்தல் தவணது. ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், நான் அந்த உத்தியோகத்திற்கு சொன்னேன், அவர் கடந்த தேர்தலிலே போட்டி விட்டு தோல்வி அடைந்த ஒருவர், அதுக்கு அந்த உத்தியோகம் சொன்னேன், நீங்கள் நான் அந்த நேரம் வீட்டில் இருந்து நிரூபித்தால், இத்தனை ஊடகங்களுக்கு முன்னால் பகிரங்கமாக சவால் விடுகிறேன், நிரூபித்தால் 24 மணித்தியாலத்தில் என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலிருந்து ஒதுங்குவேன். அப்படி நிரூபிக்காவிட்டால், நீங்கள் சூடு சொரண மான மரியாதை இருந்தால் உங்களுடைய தொழிலை 24 மணித்தியாலத்தில் தூக்கி எறியவும் பைரங்க சவாலுக்கு சதாசிவம் வியாழேந்திரன் தயாரான. அறிந்ததை எழுத வேண்டாம், அறிந்து கொண்டு எழுதுங்கள், தெரிந்ததை எழுத வேண்டாம். வீட்டுக்கு முன்னால் வீதியில் நடந்த சம்பவம்,
போலீசார் தீவிர விசாரணை மேற்கொள்கிறார்கள். பல குற்ற புலனாய்வு பிரிவினர், சிசிஐடி, டிஐடி, இப்படி பல குற்ற புலனாய்வினர் பல்வேறுபட்டோடு வாக்குமூலம் எடுக்கிறார்கள். இரண்டு பேருக்கு இடையில சம்பவம் நீதிமன்றத்திலே, அது நீதிமன்றம் நாங்கள் மதிக்கிறோம். குற்றம் செய்தவர் யாராக இருந்தாலும், அவர் சட்டத்தை முன்னிறுத்தப்பட வேண்டும், நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஆனால் சும்மா வாக்கி வந்தபடி பேச வேண்டாம். இப்போ ஒரு லேட்டஸ்ட் இருக்கு. லேட்டஸ்ட் என்னென்னா, நாலு பேருக்கு நல்லது செய்து பேமஸ் ஆகிறது கஷ்டம். அதனால பேமஸ் ஆன ஒருவரை பற்றி கேவலமாக எழுதி விடுவது லேசான வேலை. நோகாமல் நொங்கு குடிப்பது, நோகாமல் பிள்ளைப்படுறது போல லேசான வேலை என்னன்னு கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு எங்கள் டிஎஸ் ஐயா, அவர் ஒரு பிரபலமான ஒரு ஆள். ஏன்னா ஒரு பிரதேச செயலாளர், அவரை மாதிரி நாலு பேருக்கு நல்லது செஞ்சு பேர் எடுக்கிற கஷ்டம். லேசான வேலை நீங்கள் பிறவழிய வேண்டாம், அவரை பற்றி எழுதி விடுறாரு. அதுக்குள்ள நாலு பேர் உண்மை சூப்பர், இவர்களெல்லாம் சட்டத்தை முன்னிறுத்தப்பட வேண்டியவர்கள். நீங்கள் ஒருவர் பிழை செய்தால் போலீஸ் இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது, போய் முறைப்பாடு பண்ணுங்கள், அந்த குற்றவாளியை பிடியுங்கள், சட்டத்தை முன்னிறுத்துங்கள். அதை விட்டது நூற்றி ஒன்பது முறை காட்ட போட்டாச்சு. அடுத்தா பிழையாக சமூகத்தை பிழையாக வழி நடத்தக்கூடாது. 17,000 மாணவர்களுக்கு படிப்பீர்கள், மாணவர்களை கையெழுத்து சொல்றாங்க, பட்டதாரி மாணவர்கள், உத்தியோகஸ்தர்கள், ஒரு மாணவன் மாணவி இந்த சதாசிவம் வியாழன் ஆசை பிறம்படுத்த அடித்தார் என்று சொன்னால் ஏழு மணி சொல்லும் சொல்ல ஒரு கூட சொல்ல மாட்டார். அப்படித்தான் நாங்கள் தயவு செய்து நல்லது செய்தால் பாராட்டுங்கள். இந்த சலசலப்புக்கு நாங்கள் பயப்பட போதுங்க, ஆனால் நல்லதை பாராட்டுங்க, பிழையை சுட்டிக்காட்டுங்கள், நாகரிகமாக சுட்டிக்காட்டுங்கள், போலீஸுக்கு செல்லுங்கள். இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய மோகன் அவர்கள் பிழை செய்து விட்டாரா, போலீஸில் முறைப்பாடு பண்ணுங்கள், அவரை சட்டத்தை முன்னிறுத்துங்கள், தண்டனை வாங்கி கொடுங்கள், அதுதான் நாகரிகம். அவர் எப்படி, இவர் எப்படி, இவர் எப்படி, ஏதோ இவர் மட்டும் 10 தலைவர் வந்த மாதிரியும் அதில் கொஞ்சம் பாருங்க. ஒரு நாங்கள் அவ்வாறு ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியா? முக்கியமான விஷயம், சட்டம் தன் கடமையை செய்யும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், எந்த குற்றவாளியும் தப்பிக்கப்படக்கூடாது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும். அதான் எங்கள் ஊருடைய கோரிக்கை. நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. இன்று இந்த அரசாங்கத்தை கொண்டு இந்த கோவிட் சூழலிலும் நாட்டுடைய மேன்மதங்க ஜனாதிபதி கௌரவ பிரதமர் அரசாங்கத்தின் ஒவ்வொரு அமைச்சர்களை நாடி சென்று பேசி இந்த மாவட்டத்துக்கு பல அபிவிருத்திகள் வருகின்றன. 25 விதமான முஸ்லிம் மாணவர்கள் செறிந்து வாழுகிற பகுதிகளிலே அவர்களுக்கு 6 தேசிய பாடசாலைகள் இருந்தன. 75 விதமான தமிழ் மாணவர்கள் இருக்கின்ற இந்த தமிழ் மக்கள் வாழ்கிற பகுதியிலே 7 தேசிய பாடசாலை. நாங்கள் தேர்தல் காலத்தினோம், நாங்கள் சில தேசிய பாடசாலை கொண்டு வருவோம். இன்று இந்த மாவட்டத்திலே எங்களுக்கு 15 தேசிய பாடசாலைகள், தமிழ் பாடசாலைகள் வந்திருக்கிறது. இந்த இந்த நாங்கள் சொன்னோம் தேர்தலை வந்தாரமொழி அலுவலகத்தை திறப்போம். செங்கலடி, அதான் உங்களுக்கு தெரியும், பந்தாரமொழி மத்திய மகாவித்தியாலயம், செங்கலடி மத்திய கல்லூரியும் முதல் கட்டத்திலே தேசிய பாடத்தில் ஆக்கப்பட்டவர்கள் சொன்னோம். பந்தாரமொழி விஷ்ணுவையும் தேசிய பாடத்தில் ஆக்க வேண்டும் என்று நாங்கள் பேசினோம் கல்வி அமைச்சர். இன்று பந்தாரமொழி விஷ்ணு மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலையாக தரம் உயர்த்தப்படுகிறது. சித்தாண்டி மத்திய கல்லூரி, பந்தாரமொழி விஷ்ணு மகாவித்தியாலயம், செங்கலடி மத்திய கல்லூரி, கரடியனாறு, அங்கே கதிரவழி விக்னேஸ்வரா கிரான் மகாவித்தியாலயம், அங்கே பட்டிப்பாளையில முனைக்காடு விவேகானந்தா, அரசடுத்து விக்னேஸ்வரா, போரதி பற்றிய பழுகாமன் கண்டுமணி விஷ்ணு மகாவித்தியாலயம், துறநீராவணை பாடசாலை, ஆரையம்பலை புதுக்குடியிருப்பு பாடசாலை, நாவக்காடு நாமகள் வானதி, 15 தேசிய பாடசாலைகள் கொண்டு வந்திருப்போம். கதிரவழியில் இருக்கிற ஒரு பிள்ளை விஞ்ஞான பிரிவில் கற்க வேண்டுமானால் ஒரு தேசிய பாடசாலை நாடி மட்டக்களப்பு நகருக்கு வர வேண்டும், ஹோஸ்டலில் நிற்க வேண்டும். நாங்கள் மிக விரைவிலே பந்தாரமலை விஷ்ணு மகாவித்யாலயத்துக்கு 50 மில்லியன் ரூபாயிலே, குறிப்பாக மயிலவட்டுவான் ஈரலக்கம் தொங்கல், இங்கே கலவங்கனி தொங்கல், மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய ஒரு பெரிய விடுதியை நாங்கள் உருவாக்க இருக்கிறோம். பந்தாரமுலையிலே நாங்கள் இப்பொழுது மார்க்கெட்டை ஒரு சிறந்த செங்கலடி மார்க்கெட்டுக்கு இணையான ஒரு சந்தையை உருவாக்குவதற்காக நிதிகளை ஒதுக்கி இருக்கின்றோம். ஜூடியே நகர திட்டமிடலுக்கு ஊடாக இப்பொழுது எங்களுடைய பந்தாரமுலை தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. பந்தாரமுலை பாடசாலை கனிஷ்ட பாடசாலையிலிருந்து அம்பலத்தடி சந்தி வரை எங்களுக்கு அந்த வாக்கிங் பிளேஸ் நடந்து செல்லக்கூடிய பாதை, அதற்கு அதாவது இரவு நேரத்திலே சோலார் லைட்டுகள் எல்லாம் சிறப்பாகும். அது ஜூடியை கூடாக ஜனாதிபதியுடைய 100 நகரங்களை அழகுபடுத்துகிற திட்டத்திலே இந்த பகுதி உள்வாங்கப்பட்டது.
எங்களுடைய அரசாங்கம் இவருக்கு தெரியும். ஏறாவூர் பற்று பிரதேச செயலகம் என்பது 658 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்ட ஒரு பகுதி, மிகப்பெரிய நிலப்பரப்பு. இலங்கையின் மொத்த நிலப்பரப்பிலே ஒரு வீத நிலப்பரப்பை கொண்டது ஏறாவூர் பற்று பிரதேசம். எங்களுடைய அரசாங்கம் சொன்னது போல நாங்கள் ஏறாவூர் செங்கலடி, ஏனென்றால் வந்தாரமூலையில் தான் செங்கலடி பிரதேசபை இருந்தது. பண்டாரமுனையில் இருந்த செங்கலடி பிரதேச சபை தான் யுத்த காலத்திலே செங்கலடி கொண்டு செல்லப்பட்டது. அது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. ஆகவே செங்கலடி நகரசபை ஆக்கப்படும் பொழுது ஏறாவூர் பற்றை இரண்டாக மூன்றாக உடைத்து செங்கலடியை நகரசபையாகவும், அதற்கு செங்கலடி பிரதேச செயலகமும் தன்னாமுனையில் இருந்து செங்கலடி ரெண்டு வரை மையப்படுத்தி செங்கலடி பிரதேச செயலகமும், அதுபோன்று கொம்மாதுரையிலிருந்து சித்தாண்டி ஈரலக்குளம் கழுவங்கடி தொங்கல் பந்தாரமுனையை மையப்படுத்தி ஒரு பிரதேச செயலகமும், அதே நேரத்திலே கருத்தப்பாலத்திலிருந்து யமுனமுற மங்களகம வரை மையப்படுத்தி கரடியனாரிலே ஒரு பிரதேச செயலகம், அதுக்கு ரெண்டு பிரதேச சபைகளை நாங்கள் கொண்டு வரக்கூடிய 14 மைதான புனரமைப்பு, விளையாட்டு மைதான புனரமைப்பு செய்யப்படுகிறது. இவையெல்லாம் எப்படி சாத்தியமானது? எங்களுடைய அரசாங்கம் சொன்னது போல மாவட்டத்தில் பல்வேறு குளங்கள் அபிவிருத்தி செய்யப்படுகிறது. அம்மனடி அணைக்கட்டுக்காக கடந்த காலத்திலே வந்தாரமுலை விவசாய அமைப்பு என்னது அலுவலகத்துக்கு வராத நாட்களே இல்லை. இன்று அம்மனடி அணைக்கட்டுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு 5 அணைக்கட்டுகளை அம்மனடி அணைக்கட்டு இன்றே அபிவிருத்தி செய்ய காசு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி சாத்தியமானது? எப்படி சாத்தியமானது? கடந்த காலத்திலே எங்களால் எதையும் செய்ய முடியாமல் போனது. இப்பொழுது குளங்கள் புனரமைக்கப்படுகிறது, அணைக்கட்டுகள் புனரமைக்கப்படுகிறது, பாடசாலைகள் தரமுயர்த்தப்படுகிறது, 60,000 பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, 100,000 இளைஞர்கள் வேலைவாய்ப்பில் முதல் கட்டம் முடிந்திருக்கிறது. இப்பொழுது எங்களுடைய அரசாங்க அதிபர் பிரதேசம் கட்டப்பட்டு சொன்னார்கள், 2-3 கட்டம் இன்றைக்கு போனார்களுடைய பேர் பட்டியலை நாங்கள் போன வாரம் அனுப்பிவிட்டோம், விரைவாக அவர்களுக்கும் கிடைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். இதை தவிர 100,000 கிலோமீட்டர் வீதிகள், ஒரு காலத்திலே எங்களுடைய கிராமங்களிலே 20 லட்சம் ரோட்டை போடுறதுக்கு 20 இடவாளையும், இன்றைக்கு நாங்கள் செட்டியார் வீதிக்கு 2 கிலோமீட்டர் 5 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வார வாரம் நாங்கள் அதுக்கு கல்வி வைக்கின்றோம். அதுபோன்று பலாச்சோலையில் 1 கிலோமீட்டர்